வெல்கம் டு டாடா ஐபிஎல் 2024. நம்ம ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழில் மேட்ச் நம்பர் 41, தேர்ஸ்டே 25 ஏப்ரல் 2024, 7:30 மணிக்கு, அண்ட் ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம், ஹைதராபாத். மேட்ச் ஜியோ சினிமா அண்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் நம்ம நேரடியாக பார்க்கலாம். மேட்சுக்கான பிச் ரிப்போர்ட், பிச் அறிக்கையை நம்ம பார்ப்போம். தட்டையான விக்கெட்டுகளுக்கு பெயர் பெற்ற ஹைதராபாத் மைதானம் ஆட்டம் முன்னேறும் போது மெதுவாக பந்து வீசுபவர்களுக்கு உதவியது. மைதானத்தில் விக்கெட்டுகள் நடுவரிசையில் ஆதிக்கம் செலுத்தும் சுழற்பந்து வீச்சாளருக்கு உதவி செய்கிறது. பெரும்பாலான இடங்களைப் போலவே ஜெய்சிங் அணி ஹைதராபாத்தில் வெற்றியின் பெரும் பகுதியை அனுபவித்தது. இந்த பிச் ரிப்போர்ட்டெல்லாம் தாண்டி நீங்க ரெகுலரா ஒரு 30-35 மேட்ச் பார்த்துருப்பீங்க. டாடா ஐபிஎல் 2024 சீசன் மோஸ்ட்லி 75-80% ஆன கிரவுண்டு, பிச் ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் நடக்கல, எல்லாமே ஹை ஸ்கோரிங் கிரவுண்ட். நேத்து நடந்த மேட்ச் சேப்பாக் மேட்ச், சென்னை மேட்ச் பார்த்துருப்பீங்க, சென்னை வேஸ் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட், ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சு. லாஸ்ட் ஒரு 2 மேட்சா 18 ஓவர் தான் ஃபாஸ்ட்டு, 2 ஓவர் ஸ்பின்னு. நேத்து நடந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட்டு தான் போலிங் கொடுத்தாங்க, ஸ்பின்னு கொடுக்கல. ஒரு 140 ஒரு 160 ரன் அடிச்சாவே அங்கே வந்து சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சேப்பாக் பிச்சில், டிஃபினட் பிச். ஆனால் இப்போ இருக்கிற எல்லா பிச்சஸுமே 200 மேலே போயிட்டுருக்கு. 200, 250, 200 அடித்தாலும் அதை சேஸ் பண்ணி வின் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் ட்ராக்காகவே இருக்குது இந்த எந்த பிச்சாக இருந்தாலும். ஒரு சில பிச்சு மட்டும்தான் ஒரு 160-170 வருது, அந்த லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் இந்த மாதிரி கிரவுண்டில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது. பட் இங்கே கொடுக்குற பிச் ரிப்போர்ட்டுக்கும் அங்கே கமெண்டேட்டரில் டாஸ் போடும்போது வர்ற பிச் ரிப்போர்ட்டுக்கும் அங்கே நடக்கிற ஸ்கோரிங் பேட்டர்னுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. எல்லாமே முற்றிலும் மாறுபட்ட ஒரு பிச் ரிப்போர்ட்டாக இருக்கிறது. பட் இங்கே இருக்கிற பிச் ரிப்போர்ட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணும், பட் வந்து சேசிங்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஹைதராபாத்தோட பிச் ரிப்போர்ட் ஜென்ரலாகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டில் பார்ப்போம். சன்ரைசர் பேட் கம்மின்ஸ் அண்ட் ஃபேஃப் டூ ப்ளூசிஸ் ராயல் சேலஞ்சர் பெங்களூர், இவங்களுக்கான பேட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து கீ பாயிண்ட்ஸ், ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத். இதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 187 ரன் அண்ட் ரெண்டாவது இன்னிங்ஸில் 172 ரன் அண்ட் ஆவரேஜாக 4 வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 3 பாலுக்கு ஒரு 4, செகண்ட் இன்னிங்ஸில் 4 பாலுக்கு ஒரு 4, ஆவரேஜான 6, 5 பாலுக்கு ஒரு 6, 6 பாலுக்கு ஒரு 6, ஆவரேஜான விக்கெட் லாஸ் 5, இங்கே 6, ஆவரேஜான பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் முதல் இன்னிங்ஸில் 92 அண்ட் ரெண்டாவது இன்னிங்ஸில் 91, போலிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் முதல் இன்னிங்ஸில் 79, ரெண்டாவது இன்னிங்ஸ் 55, ஃபாஸ்ட் வந்து முதல் இன்னிங்ஸில் 18, ரெண்டாவது இன்னிங்ஸில் 33, ஸ்பின்னு முதல் இன்னிங்ஸில் 14, ரெண்டாவது இன்னிங்ஸில் 13 இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியமுடைய சில கீ பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அந்தபடி ஆவரேஜான முதல் இன்னிங் ஸ்கோர் 161 சொல்கிறாங்க. ஆவரேஜான ரெண்டாவது பேட் பண்ணுற டீம், ரெண்டாவது பேட் பண்ணுற ஆவரேஜான டீம் ஓவரால் இல்லைன்னா ஆவரேஜான ரன் வந்து 150 ரன்கள். ஹென்றி கிளாசன் இந்த கிரவுண்டில் 80 ரன் அடிச்சிருக்காரு 34 பால் அகெயின்ஸ்ட் மும்பை இண்டியன்ஸ். ஸோ ஹென்றி கிளாசன் லாஸ்ட் 2 மேட்ச் விளையாடல, 15 ரன், 8 ரன் இந்த மாதிரி ஒரு 20 ரன்னுக்குள்ளே 2 மேட்ச் அவுட் ஆயிருக்காரு. ஸோ டுமாரோ மேட்ச், தேர்ஸ்டே மேட்ச் அகேன்ஸ்ட் ஆர்சிபி ஹென்றி கிளாசன் ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பார். கேப்டன் வைஸ் கேப்டனுங்க ரொம்ப எலிஜிபிளான பிளேயர், லாஸ்ட் 2 மேட்ச் விளையாடல. டாடா ஐபிஎல் 2024 இந்த கிரவுண்டில் நடந்த ரெக்கார்ட் அண்ட் ஸ்டேட்டஸ், ஆவரேஜான முதல் இன்னிங் ஸ்கோர் இங்கே பாருங்க 161, 180, இதெல்லாம் ப்ரீவியஸ். பட் 2024 ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 221 ரன்கள், ரெண்டாவது இன்னிங் ஸ்கோர் 206 ரன்கள், ஆல்மோஸ்ட் 200 ரன்ஸ் இருக்கு. இதுதான் வந்து இப்போ நம்ம டீம் கிரியேட் பண்ணும்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கோர்ஸ் இதுதான், இதுதான் இந்த ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ். லாஸ்ட் 5 மேட்ச் 8 ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி 3 தடையும் சன்ரைசர் 2 தடையும் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவரால் 73 மேட்ச் நடந்திருக்கு. இந்த 73 மேட்ச்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 32 தடையும் பேட்டிங் செகண்ட் 41 தடையும் நடந்திருக்கு. விராட் கோஹ்லி இந்த ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல 10 மேட்சஸ்ல 48.33 ஆவரேஜ், ஒரு 100 அடிச்சிருக்காரு, ஒரு 250 அடிச்சிருக்காரு, 435 ரன். ஸோ விராட் கோஹ்லியும் 2 மேட்ச் சொற்ப ரன்ல அவுட் ஆயிட்டாரு, ஒரு மேட்ச் நோ பால் இஷ்யூ வந்தது அதுல அவுட் ஆனாரு. ஸோ இவரும் வந்து மஸ்ட் பிக், ஹென்றி கிளாசன் மஸ்ட் பிக், விராட் கோஹ்லி மஸ்ட் பிக், நம்ம ரெண்டு பிளேயர் வந்து இப்போ டிஃபால்ட் பிக்ல கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்.
ஹையஸ்ட் டோட்டல் 277 ஃபார் 3 பை சன்ரைசர் ஹைதராபாத் அகெயின்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் இன் 2024. இது லோயஸ்ட் டோட்டல் 2013. இந்த லோயஸ்ட் டோட்டல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்க வேண்டாம். இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ். நெக்ஸ்ட் கீ பாயிண்ட்ஸ் பார்ப்போம். இந்த கீ பாயிண்ட்ஸில் மார்ச் 27 சன்ரைசர் ஸ்கோர் 273 அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன் 2024. இது நம்ம பார்த்துட்டோம். த ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 160, அது ஓவரால் ஆவரேஜ். அண்ட் எஸ்ஆர்ஹெச் போலர் வந்து புவனேஸ்வர் குமார் 42 விக்கெட் எடுத்திருக்காரு 44 மேட்ச்ல. எஸ்ஆர்ஹெச் ரோம் கிரவுண்டில் இவர் தான் அதிகமான விக்கெட் எடுத்திருக்காரு. மோஸ்ட் சிக்ஸ் அடித்த பிளேயர் வந்து அபிஷேக் சர்மா அந்த கிரவுண்டில் 11 சிக்ஸ். அதே மாதிரி அடுத்தது மோஸ்ட் ஃபோர் பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் 2 இன்னிங்ஸில் 12 ஃபோர் அடிச்சிருக்காரு இந்த மைதானத்தில் ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்தில் அடிச்சிருக்காரு. மோஸ்ட் விக்கெட் பார்த்தீங்கன்னா பேட் கம்மின்ஸ் ஜெயதவ் உனட்கட் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க, தலா 3 விக்கெட். இந்த ரெண்டு பிளேயருமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர் ஃபார் டுமோரோ மேட்சஸ். யாராவது ஒருத்தர் வேணால் மிஸ் ஆகலாம். ஆக மொத்தம் இப்போதைக்கு ஒரு 3 பிளேயரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். கிரவுண்டோட இன்ஃபோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் 20 அடையும் செகண்ட் பேட்டிங் 15 அடையும் வின் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் கீ பாயிண்ட்ஸ். அண்ட் பிலோ ஸ்கோர் ஸ்கோரிங் பேட்டர்ன் பார்ப்போம். 150 குறைவான ரன்கள் 35 முறையும், 150 169 உள்ள ரன்கள் 11 ஆட்டங்களும், அண்ட் 170 189 12 ஆட்டங்களும், அண்ட் கடைசியாக 190 மேல் 15 ஆட்டங்களும் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு இந்த ஸ்கோரிங் பேட்டர்ன் தான் எதிர்பார்க்கலாம். ஏன்னா சன்ரைசர் ஹைதராபாதும் ஆர்சிபியுமே வந்து ஆல்மோஸ்ட் கிட்டே சேஸ் பண்ணி டீம் கொண்டு போகிறாங்க. ஒரு ரன்ல லாஸ்ட் மேட்ச் தோத்தாங்க. ஸோ அவங்களுக்கும் பேட்டிங் எபிலிட்டி இருக்கு. ஸோ அபவ் 190 பேட்டர்ல தான் இருக்கும். நம்ம நிறைய டேட்டாக்கள் வந்து உள்ளே கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோக்கு மிடில் வீடியோக்கு நடுவில்லாம் நிறைய டேட்டாஸ் இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம். மார்ச் 27, 2024 சன்ரைசர் 277 ஃபார் 3 மும்பை இந்தியன்ஸ் 246 ஃபார் 5. முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் ஃபாஸ்ட்டுக்கும், ரெண்டாவது இன்னிங்ஸில் ஸ்பின்னுக்கு 1 விக்கெட்டும், ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 5 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 0 விக்கெட்டும். ஓவரால் பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் வந்து ஃபாஸ்ட்டும் ஸ்பின்னு 1 விக்கெட்டும் இந்த கிரவுண்டில் நடந்திருக்கு. சன்ரைசர் 31 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று விட்டனர். இதில் எல்லாமே பாருங்கள், இங்கே 246 மொத்தமாக ஓவரால் 8 விக்கெட் தான் போயிருக்கு. ரெண்டு இன்னிங்ஸுமே சேர்த்து 8 விக்கெட் தான் போயிருக்கு. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எங்கே இருக்கணும்னா நம்ம விராட் கோஹ்லி, ஹென்ரிக் லாசன், அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா, ஃபேஃப் டூ ப்ளசிஸ், இந்த டாப் ஆர்டர் ஒரு 6 பிளேயர் இருப்பாங்க. ஓவராலாக டாப் ஆர்டர் 6 பிளேயர் இருப்பாங்க. அது டிராவிஸோட வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டார் லாஸ்ட் மேட்ச். இந்த மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாமல் போயிட்டாருனா, நாளைக்கு மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணாமல் போயிட்டாருனா 1 or 2 மேட்சஸை அவர் ட்ராப் பண்ணிட்டு கிளாசன், விராட் கோஹ்லி, அப்புறம் ஒரு சில பிளேயர்ஸை நம்ம கொண்டு போவோம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் எல்லாமே வந்து பேட்ஸ்மேன்லாம் தான் வருவாங்க. நேற்று நடந்த மேட்ச் பாருங்கள், ருத்ராஜ் கைக்வாட், மார்க்கஸ் டோனிஸ் ரெண்டு பேர் தான் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன். இப்போ அப்படி தான் எல்லா ஃபார்மெட்டுமே வருது. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஏப்ரல் 5, 2024 இது எந்த பிச்சுனே தெரியல. சிஎஸ்கே 165 ரன்னுக்கு 5 பேர் அவுட்டு, 166 4 பேர் அவுட்டு சன்ரைசர். ஸோ சன்ரைசர் வந்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் ஃபாஸ்ட்டுக்கும் 3 விக்கெட் ஸ்பின்னுக்கும் நடந்திருக்கு. ஓவரால் 9 விக்கெட் தான் விழுந்திருக்கு. ஸ்கோர் கம்மியானாலும் அதிகமானாலும் 8 to 9 விக்கெட் விழுது. அதுதான் ஸ்கோர் கார்டு நமக்கு சொல்ல வர்ற விஷயங்கள். ஸோ இதில் 165க்கு 5, இங்கே 166க்கு 4. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு லோ ஸ்கோரிங் கேம் மாதிரி நடந்திருக்கு. 200 கம்பேர் பண்ணும்போது இது லோ ஸ்கோரிங் கேம்ஸ். இந்த 2020 எல்எஸ்சி அண்ட் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 3 விக்கெட் ஸ்பின்னும் 7 விக்கெட் ஃபாஸ்ட்டும். இது வந்து இந்த ஸ்கோர் கார்டை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து 2023 நடந்த மேட்ச். இதுவும் பார்த்தீங்கன்னா 160, 180 இந்த மாதிரி தான் அடிச்சிருக்காங்க. நம்ம டேரெக்டாக நெக்ஸ்ட்டு போயிடலாம். டோட்டல் மேட்ச் 24, ஆர்சிபி 10 அண்ட் சன்ரைசர் 13 வின் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆர்சிபியோட பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். ஃபேஃப் டூ ப்ளசிஸ், விராட் கோஹ்லி, ரஜித் படிதர், கிளென் மேக்ஸ்வெல், கேமரோன் கிரீன் ஆர் வில் ஜேக்ஸ், எஸ் சௌகான், தினேஷ் கார்த்திக், யஷ் தயால், ரீஸ் டாப்லி, மாயங் டாகர், இனி எம் சிராஜ், எம் லோம்ரார், இம்பேக்ட் பிளேயர். இந்த பிளேயர் யார் யார் எங்கெங்கே எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணிக்காங்கன்னா டீட்டெயிலாக நம்ம ஸ்கோர் கார்டுக்குள்ள தெளிவாக பார்ப்போம். அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே நம்ம தெளிவாக பார்ப்போம். ஆர்சிபியுடைய ஸ்டேட்ஸ் லீடிங் பெர்ஃபார்மர் டாடா இன் ஐபிஎல் 2024, விராட் கோஹ்லி 8 மேட்ச் 379 ரன் டாப் லீடிங் பெர்ஃபார்மர். ஃபேஃப் டூ ப்ளசிஸ் 8 மேட்ச் 239 ரன்கள்.
அண்ட் தினேஷ் கார்த்திக் விக்கெட் கீப்பர் அண்ட் 8 மேட்ச் 251 ரன்கள். ஸோ இந்த மூணு பிளேயர் தான் ஒரு கீ பிளேயராக இருக்காங்க. அது இல்லாமல் ரஜித் படிதர் அண்ட் வில் ஜாக்ஸ் வந்து லாஸ்ட் மேட்ச் செமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 பிளேயர். ஸோ பேட்டிங் நல்ல நல்ல ஃபார்மில் இருக்க ஒரு டீம், போலிங் தான் ரொம்ப வீக்காக இருக்கிற ஒரு டீம் ஆர்சிபி. அண்ட் எஸ்டையால் 7 மேட்ச்ல 7 விக்கெட் அண்ட் முகமது சிராஜ் 7 மேட்ச்ல 5 விக்கெட். பாருங்க, 7 மேட்ச்க்கு 5 விக்கெட் 7 மேட்ச்க்கு 7 விக்கெட். ஸோ ரொம்ப புவர் பர்ஃபார்மர் இன் போலிங் டிபார்ட்மெண்ட் ஃபார் ஆர்சிபி. ஃபேஃப் டூ பிளசிஸ் 18 மேட்ச் 546 ரன்கள், 36 ரன் ஆவரேஜ். வெனிவலின் 36 ரன் ஆவரேஜ். இவர் வந்து கண்டிப்பாக தேவை. விராட் கோலி நம்ம எதுவுமே பார்க்காமே இவர் கண்டிப்பாக 4 மேட்ச் மெயின் பிளேயர். 35 ரன் ஆவரேஜ், 48 ரன் ஆவரேஜ், 8 வெட்டில் 35. அந்த ராஜீவ்காந்தி ஸ்டேடியமில் 48 ரன் ஆவரேஜ், நல்ல ஆவரேஜ். இவர் வந்து மஸ்ட் பிளிக் பிளேயராக இருப்பார். இங்கே லாஸ்ட்டாக பாருங்களேன், 18 ரன்னு 3 ரன், அதுக்கப்புறம் தான் 113. அப்போது நாளைக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா நீங்களே முடிவு பண்ணி பாருங்கள். 2 மேட்ச் விளையாடலன்னா ஒரு அக்ரெசிவான பிளேயர். லாஸ்ட் மேட்ச் நோ பால் இஷ்யூவில் நல்ல ஆர்குமெண்ட்லாம் பண்ணார். ஸோ அக்ரெசிவாக கண்டிப்பாக ஆடுவார். கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். இவர் 44-61 7 மேட்ச்ல இது பண்ணியிருக்காரு. ஒரு 70% இவரையும் ட்ரை பண்ணணும். ரஜித் படிதர் 2 மேட்ச் 57 ரன் 28 ஆவரேஜ். வெனிவில் இது வரைக்கும் விளையாடலை. அண்ட் லாஸ்ட் மேட்ச் 52-50 நடித்தார். இவரை வந்து 53 ஆப்ஷனில் நம்ம கழட்டி விடலாம். ஏன்னா இந்த ரெண்டு பிளேயரும் மெயின் பிளேயராக இருந்து ஒரு 10-11 ஓவர் ஆடிட்டாங்க அப்படின்னா இவர் உள்ளே வரும்போது அக்ரெசிவாக ஆடணும். அப்போ மிஸ்டி ஷாட் அடித்து அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 50-50 ஆப்ஷன் தான் இவரை இப்போ பொறுத்த வரைக்கும். நம்ம சன்ரைசர் ஆர்சிபி எல்லா பிளேயர்ஸையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு சில சேஞ்சஸ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். கிளென் மேக்ஸ்வெல் லாஸ்ட் மேட்ச் விளையாடலை, பட் வந்து 16 மேட்ச் 339 ரன் 24 ஆவரேஜ் கிளென் மேக்ஸ்வெல். அதே மாதிரி வில் ஜாக்ஸ் வந்து 1 மேட்ச் தான் விளையாடிருக்காரு, 7 ரன்கள் எடுத்திருக்காரு. வெனியோல கிளென் மேக்ஸ்வெல் வந்து 16 மேட்ச் 334 ரன் 22 ஆவரேஜ். அதே மாதிரி வில் ஜாக்ஸ் இந்த வெனியோல விளையாடல. அதே மாதிரி 8 வீடு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் விளையாடலை. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் 32 பாலில் 55 ரன், ஸ்ட்ரைக் ரேட்டு 172 ரன்ல விளையாடிருக்காரு. ஸோ வில் ஜாக்ஸை மஸ்ட் பிக்காகவே நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அவர் சம்டைம்ஸ் போலிங்கும் போட்டு 1 ஆர் 2 விக்கெட்ஸும் எடுப்பார். கேமரோன் கிரீன் 2 மேட்ச் 164 ரன் 80 ரன் 100 ஒரு 100 ரன் நாட் அவுட்டில் இந்த இதில் விளையாடிப்பார். 8 வெட்டில் அண்டு வெனியூவில் வந்து 1 மேட்ச் 64 ரன் 1 விக்கெட், லாஸ்ட் மேட்ச் 6 ரன் தான் அடிச்சிருக்காரு. இவரும் 50-50 ஆப்ஷன். வில் ஜாக்ஸ் வந்து மஸ்ட். பிரபு தேசாய் தான் லாஸ்ட் மேட்ச் விளையாடினார். அனுஜ் ரவாத் சௌகான் இல்லை, 1 மேட்ச் 15 ரன் 15 ஆவரேஜ் அண்ட் வெனியூல நாட் அவுட். அண்ட் பிரபு தேசாய் 24 பால் 24 ரன் 18 பாலில் விளையாடிருக்காரு, 18 பால் 24 ரன் விளையாடிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பிளேயர்லாம் நம்ம வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடுவோம். தினேஷ் கார்த்திக் ஒரு மஸ்ட் பிக் பிளேயர், விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு, அட் த சேம் டைம் எப்போ வந்தாலும் எவ்வளோ ரன்ஸ் வேணாலும் அடிக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயராகவே இருப்பார். ஒரு இதில் வந்து 83 ரன் 82 ரன் அடிச்சிருப்பாரு. ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிப்போம். ஸோ 23 மேட்ச் 412 ரன் 23 ரன் ஆவரேஜ், 8 மேட்ச் 67 ரன் 13 ரன் ஆவரேஜ். ஸோ இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பார். எஸ்டையால் 3 மேட்ச் 2 விக்கெட் 8 விக்கெட்டில் வெனியூல நாட் அண்ட் ரீசெண்டாக 2 விக்கெட் எடுத்திருக்காரு. கரண் சர்மா 6 மேட்ச் 5 விக்கெட் அண்ட் 20 மேட்ச் 12 விக்கெட், லாஸ்ட் மேட்ச்ல எந்த விக்கெட்டுமே எடுக்கல. அண்ட் ரீஸ் டாப்லி 1 மேட்ச் 1 விக்கெட் வெனியூல விளையாடல, லாஸ்ட் மேட்ச் விளையாடல. முகமது சிராஜ் 10 மேட்ச் 9 விக்கெட் வெனியூல, 6 மேட்ச் 8 விக்கெட் இவரை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. லாக்கி ஃபர்கூசன் 6 மேட்ச் 5 விக்கெட் அண்ட் வெனியூல 1 மேட்ச் 0 விக்கெட் அண்ட் ரீசெண்டாக 1 விக்கெட். ஸோ இவர் 50-50 ஆப்ஷன்ஸ்ல இப்போதைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ராயல் சேலஞ்சர் இன்னிங்ஸ் வைஸ் பார்ப்போம். இந்த இன்னிங்ஸ் வைஸ் பார்த்ததுக்கப்புறம் டீட்டெயில் நம்ம பார்ப்போம். விராட் கோலி போத் இன்னிங்ஸ், டூப்ளிசிஸ் போத், படிதர் ஃபர்ஸ்ட் பேட்டிங், கேமரோன் கிரீன் செகண்ட் பேட்டிங், மேக்ஸ்வெல் செகண்ட், அனுராஜ் அனுஜ் ரவாத் போத் இன்னிங்ஸ், தினேஷ் கார்த்திக் ஃபர்ஸ்ட் பேட்டிங், எம் லும்ரார் ஃபர்ஸ்ட் பேட், மாயங் டகார் செகண்ட் போலிங், ரீஸ் டாப்லி செகண்ட் போலிங், எஸ் டயால் செகண்ட் போலிங் அண்ட் முகமது சிராஜ் போத் இன்னிங்ஸ். இப்போ இதுதாங்க ஆர்சிபியோடைய பிளேயர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் தெளிவாக பார்ப்போம். ஆர்சிபி ஃபேஃப் டூப்ளிசிஸ் 93 மேட்ச்ல 2716 ரன் அடிச்சிருக்காரு, 29.2 29 ரன் ஆவரேஜ். முதல் பேட்டிங் பண்ணும்போது 32 ஆவரேஜ் இருக்கு, ரெண்டாவது பேட்டிங் பண்ணும்போது 25 ரன் ஆவரேஜ் இருக்கு. அண்ட் ஃபாஸ்ட்டுக்கு எதிராக 149 ஸ்ட்ரைக் ரேட்டும், ஸ்பின்னுக்கு எதிராக 132 ஸ்ட்ரைக் ரேட்டும் விளையாடுறாரு. ஸோ அப்போ ஆவரேஜாக எந்த இன்னிங்ஸில் அதிகமாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் பேட்டுக்கு அடாப்டாக இருப்பார். வில் ஜாக்ஸ் 78 மேட்ச் 2335 ரன்கள், 29.30 ஆவரேஜ். அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 32.4, ரெண்டாவது இன்னிங்ஸில் 27 ரன் ஆவரேஜ்.
ஃபாஸ்ட் ஸ்பின்னு ரெண்டுமே 160 146 விளையாடுறாரு. ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் சூப்பராக தான் இருக்காரு. ஸோ இவரும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். விராட் கோலி பாருங்க, சேசிங் கிங் சொல்லுவாங்க, 52 மேட்ச், 1952 ரன்கள், 37 ஆவரேஜ் அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 35, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 41. இவர் போத் இன்னிங்ஸ் தான், ஆனால் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல வேற லெவலில் இருப்பாரு. அண்ட் ஸ்பின்னுக்கு ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கு, அண்ட் ஃபாஸ்ட்டுக்கு 139 ரன்கள். கிளென் மேக்ஸ்வெல் 79 மேட்ச், 1887 ரன், ஆவரேஜ் 22. ஸோ விராட் கோலியோட ஆவரேஜ் டாப்பாக இருக்கு, 37.5. அண்ட் முதல் இன்னிங்ஸில் 23, ரெண்டாவது இன்னிங்ஸில் 22. அதனால தான் இவர் போத்தில் இருப்பார். ஸோ ரெண்டுமே ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னுக்கும் ஈக்குவலான ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். நெக்ஸ்ட் தினேஷ் கார்த்திக், 58 மேட்ச், 914 ரன்கள் அண்ட் 15.8 ஆவரேஜ், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 17, ரெண்டாவது இன்னிங்ஸ் 13. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஃபாஸ்ட்டுக்கு 152, ஸ்பின்னுக்கு அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 122 இருக்காரு. நெக்ஸ்ட் ரஜித் படிதார். ரஜித் படிதார் 16 மேட்ச், 559 ரன், ஆவரேஜ் 34, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 38 ஆவரேஜ், ரெண்டாவது இன்னிங்ஸில் 27.8 ஆவரேஜ். ஸோ ஃபாஸ்ட்டை விட ஸ்பின்னில் ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக வச்சிருக்காரு, இதையும் மைண்ட் செட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் மணிபால் ஓமர், 23 மேட்ச், 474 ரன்கள், 20.6 ஆவரேஜ் அண்ட் ரெண்டாவது இன்னிங்ஸில் ஆவரேஜ் 23, முதல் இன்னிங்ஸில் ஆவரேஜ் 14 அண்ட் ஃபாஸ்ட்டுக்கு 170 ஸ்ட்ரைக் ரேட்டும் ஸ்பின்னுக்கு 134 ஸ்ட்ரைக் ரேட்லையும் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். நெக்ஸ்ட் நம்ம வந்து அனுஜ் ரவாத், 20 மேட்ச், 343 ரன்கள், 17 ஆவரேஜ், 17.17 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் எல்லாமே ஒரே ஆவரேஜில் தான் இருக்காரு அனுஜ் ரவாத். 127 ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. ஸோ இவர் இருக்கும்போது ஸ்பின்னுனா நம்ம ஸ்பின் போலர்ஸ் அதிகமாக ஆப்போனட் இருந்தாங்கன்னா இவரை நம்ம பிக் பண்ணாமல் அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அல்சாரி ஜோசப், சௌரவ் சகான், அதுக்கப்புறம் பிரபு தேசாய். பிரபு தேசாய் பார்த்தீங்கன்னா 107 100 ரன் ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடுறார். அல்சாரி ஜோசப் 117, இது சௌரவ் சகான் 195, ஆனால் ஸ்பின்ல மட்டும் 177 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. பட் ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா 7, 5, 9. ஸோ இங்கே 16, 15, 18. ஸோ 11, 14, 18, இதுதான் ஆர்சிபியோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் போலிங் பாருங்க, அல்சாரி ஜோசப் 68 மேட்ச், 89 விக்கெட், ஆவரேஜா 1.3 பால்ஸ்க்கு ஒரு விக்கெட்டும் எடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 1.4, செகண்ட் இன்னிங்ஸில் 1.2. அப்புறம் டாப்லி, நம்ம முக்கியமான போலர் மட்டும் பார்ப்போம். ரீஸ் டாப்லி 58 மேட்ச்சு, 80 விக்கெட்டு, அதே மாதிரி 1.4 ஆவரேஜ் விக்கெட், இங்கே வந்து 1.3, 1.5. அப்போ செகண்ட் இன்னிங்ஸ் இவர் சூப்பராக இருக்காரு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இவர் சூப்பராக இருக்காரு. லாக்கி ஃபர்குசன் 47 மேட்ச், 63 விக்கெட் அண்ட் ஆவரேஜ் 1.3, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சம விக்கெட் எடுக்கிறவர் 1.5, செகண்ட் இன்னிங்ஸ் 1.2. டாம் கரன் இல்லாமல் விஜயகுமார் வைஷாக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா போல் பண்ணுறாரு, 1.4. ஸோ இவர் இருந்தாருன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் எடுத்துக்கோங்க. ஸோ கிளென் மேக்ஸ்வெல் வந்து 0.8, 0.6, இங்கே வந்து ஆவரேஜ் 0.7. முகமது சிராஜ் பாருங்கள், 1.1, இங்கே வந்து 1.3. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா போல் பண்ணுறாரு. எஸ்டேஎல் போத் இன்னிங்ஸ். வில் ஜாக்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் கரண் சர்மா 1 அண்ட் 1.2. ஸோ இதனால தான் ஆர்சிபியோடைய ஓவரால் பிளேயர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி கூட நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பவர் பிளே ஓவர்ஸ், எம் சிராஜ், டாப்லி அண்ட் எஸ்டேஎல் ஃபார் ஆர்சிபி. அண்ட் டெத் ஓவரில் போடக்கூடியவங்க ஆர் டாப்லி, எஸ்டேஎல், கேமரோன் கிரீன் அண்ட் விஷாக். அப்புறம் பிளேயர் பேட்டில் பார்ப்போம். இந்த பிளேயர் பேட்டில் ஆர்சிபி எஸ்ஆர்எஸ்க்கு எதிராக எப்படிலாம் விளையாடி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபேஃப் டூப்ளசிஸ் புவனேஸ்வர் குமார் கிட்ட 2 தடவையும், வாஷிங்டன் சுந்தர் கிட்ட 1 தடவையும், பேட் காமின்ஸ் கிட்ட 3 தடவையும், ஜெயதேவ் உணர்கட் கிட்ட 2 தடவையும், நட்ராஜன் கிட்ட 1 தடவையும், எல்லார்கிட்டையும் தலா ஒரு தடவையும் மினிமம் அவுட் ஆயிருக்காரு. அப்புறம் விராட் கோலி, விராட் கோலி புவனேஸ்வர் குமார் கிட்ட 4 தடையும், ஸ்ரேயாஸ் கோபால் கிட்ட 2 டைம்ஸும், நடராஜன் கிட்ட 1 தடையும், பேட் கமின்ஸ் கிட்ட 1 தடையும் அவுட் ஆயிருக்காரு. கிளென் மேக்ஸ்வெல் நடராஜன் கிட்ட 4 தடையும், புவனேஸ்வர் குமார் கிட்ட 2 தடையும் அவுட் ஆயிருக்காரு. தினேஷ் கார்த்திக், புவி அண்ட் பேட் கமின்ஸ் கிட்ட ஒவ்வொரு தடையும் அவுட் ஆயிருக்காரு. இங்க ரிப்பீட்டடா வர பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா புவி, பேட் கமின்ஸ், நடராஜன், இந்த 3 பேர் தான் ரிப்பீட்டடா வராங்க. ஸோ இந்த 3 போலரை ஒரு இம்பார்ட்டன்ட் போலரா வைங்க, நடராஜன் மஸ்ட் பிக்கா வைங்க, பேட் கமின்ஸ் ஒரு 70-80%, புவனேஸ்வர் குமார் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல நம்ம கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் சன்ரைசர் ஹைதராபாத் பாசிபிள் பிளேயிங் 11, டிராவிஸ் செட், அபிஷேக் சர்மா, நிதிஷ் ரெட்டி, ஏடன் மார்க்கரம், ஹென்ரிக் லாசன், அப்துல் சமாத், ஷபாஸ் அகமத், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், ஜெயதேவ் உனட்கட், மாயங் மார்க்கண்டே, நடராஜன்,
சன்ரைசருடைய டாப் லீடிங் பர்ஃபார்மர் இன் டாடா ஐபிஎல் 2024 ஹென்ரி கிளாசன் 7 மேட்சஸ் 268 ரன்ஸ், லாஸ்ட் 2 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாம இந்த ரன்ல இருக்காரு. அபிஷேக் சர்மா 7 மேட்சஸ் 257 ரன்ஸ் அண்ட் டிராவிஸ் ஹெட் 6 மேட்ச் 324 ரன்ஸ். இவர் தான் வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. 6 மேட்ச்ல 324 ரன். இந்த மூணு பிளேயர்ல இருந்து கண்டிப்பா மினிமம் 2 பிளேயர் ட்ரீம் டீம்ல வருவாங்க. ஒரு ரெண்டு பேர் கன்ஃபார்மா வருவாங்க, இல்லைன்னா மூணு பேருமே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். பேட் கம்மின்ஸ் 7 மேட்ச் 9 விக்கெட், அங்க வந்து 7 மேட்ச் 7 விக்கெட் தான் அதிகம் ஆர்சிபியில. நடராஜன் இவர் வேற லெவல் போலராக இருக்காரு, 5 மேட்ச் 10 விக்கெட். ஸோ இந்த மாதிரி போலர் இருந்தால் மட்டும்தான் அந்த டீம் ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி 6 மேட்ச் 300 ரன் அடிக்கிற பிளேயர் இருந்தாங்கன்னா அந்த டீம் ஜெயிக்க முடியும். ஸோ ஆர்சிபி கிட்ட அந்த மாதிரி இல்லை, பேட்டிங்ல கோஹ்லி மட்டும்தான் இருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நிதிஷ் ரெட்டி. நிதிஷ் ரெட்டி வெனியூவில் 7 ரன் ஆவரேஜ், 2 மேட்ச்சில் 14 ரன் அடிச்சிருக்காரு. ரீசெண்டாக நடந்த ரன்ல 37-64 நாட் அவுட்டு, 3 விக்கெட்டு, 20 ரன் பிளஸ் 4 விக்கெட்டு. ஸோ இவரை மஸ்ட் பிக்காக நீங்கள் வைக்கலாம், ஏன்னா லோ பிக்லேயும் வருவார். ஸோ இவரை மஸ்ட் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிராவிஸ் ஹெட். டிராவிஸ் ஹெட் பற்றி நம்ம பேசவே தேவையில்லை, ஏன்னா அவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயராகவே இருப்பார். டிராவிஸ் ஹெட் 8 ஹெட்ல 1 மேட்ச் 102 ரன் அண்ட் 102 ஆவரேஜ். வெனியூல 3 மேட்ச் 123 ரன், 41 ரன்கள் ஆவரேஜ். லாஸ்ட் மேட்ச் வந்து 89 அடிச்சிருக்காரு. ஸோ 89 அடிச்சதுனால ஒரு ஒரு ரிஸ்கியாக ஒரு ட்ரீம் ட்ரை பண்ணும்போது இவர் ட்ராப் பண்ணிட்டு ஒரு ட்ரீம் ட்ரை பண்ணால் மேபி இவர் ட்ராப் ஆனார்னா ஒரு 5 ரன்ல அவுட் ஆகிறாரு, 0 ரன்ல அவுட் ஆகிறாருனா ஒரு நல்ல ஒரு லீடிங் ஜிஎல்லாம் நம்ம கொண்டு போக முடியும். ஏன்னா ஒரு ரிஸ்கியாக ஒரு சில விஷயங்கள் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஜிஎல் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கிட்ட ஓரளவுக்கு நல்ல ரேங்க் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அபிஷேக் சர்மா 8 மேட்ச் 166 ரன்கள், 24 விக்கெட், 24 ஆவரேஜ் அண்ட் 1 விக்கெட். வெனியூவில் 10 மேட்ச் 140 ரன், 15 ஆவரேஜ் அண்ட் ரீசெண்டாக 46-16-37. ஸோ இவர் வந்து குயிக்காக வந்தாருன்னா ஒரு 30 ரன் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர் சம்டைம்ஸ் போலிங் போட்டாருன்னா 2 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. ஏன்னா எல்லா இடத்துலையுமே போலிங் கொடுக்குறாங்க, 0 விக்கெட்டுங்க 2 விக்கெட்ஸு. ஸோ போலிங் ஆப்ஷன்ஸும் இவருக்கு இருக்கு. நெக்ஸ்ட் ஏடன் மார்க்ரம். ஏடன் மார்க்ரம் லாஸ்ட் மேட்ச் 1-0. ஸோ இந்த ரெண்டு கான்செப்டுக்காக இவரை வந்து இங்கே ட்ராப் பண்ண பிக் பண்ணலாம். ஏன்னா வெனியூவில் சூப்பரான ரெக்கார்டு, 40 ரன் ஆவரேஜ் அண்ட் 5 மேட்ச் 91 ரன், 30 ஆவரேஜ். ஸோ இவரை ட்ரை பண்ணுங்க இந்த மேட்ச். டிராவிஸ் ஹெட்டை ட்ராப் பண்ணுங்க, எல்லா மேட்சும் ட்ராப் பண்ணாதீங்க. ஒரு 5 டீம் போட்டிங்கன்னா 2 மேட்ச்ல ட்ராப் பண்ணுங்க டிராவிஸ் ஹெட்டை. ஸோ டிராப்பிங்லாமே 50-50% நீங்க ட்ராப் பண்ணலாம். அடுத்ததான் வந்து ஹென்ரிக் கிளாசன். ஹென்ரிக் கிளாசன் 3 மேட்ச் 203 ரன்கள், 67 ஆவரேஜ். அண்ட் 8 மேட்ச் 344 ரன்கள், 69 ரன் ஆவரேஜ். அண்ட் லாஸ்ட் மேட்ச் பாருங்க 15-9 இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. ஸோ அதனால இந்த மேட்ச் வந்து ரொம்ப ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிக்காகவே இருப்பார் ஹென்ரி கிளாசன். ஸோ இவரை மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணுங்க. அப்துல் சமாத் வெனியூவில் சூப்பரான ஆவரேஜ், 7 மேட்ச் 99, நிறைய மேட்ச் நாட் அவுட்டில் இருக்காரு. நாட் அவுட்டில் இருக்கிறதுனால தான் இவரோட ஆவரேஜ் நல்லா இருக்கு. ஸோ இவரையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும், மஸ்ட் பிக்காகவே ட்ரை பண்ணுங்க. இந்த மூணு பேர் ஏடன் மார்க்ரம், ஹென்ரி கிளாசன், அப்துல் சமாத் வந்து மஸ்ட் பிக்காக இருப்பாங்க. ஷபாஸ் அகமத் இவர் வந்து எக்ஸ் ஆர்சிபி பிளேயர். ஸோ ஆர்சிபியில் விளையாட்டு இப்போ சன்ரைசருக்கு வந்திருக்காரு. இப்போ சன்ரைசர்லேருந்து ஆர்சிபி அகேன்ஸ்டாக 8-8 எவ்வளோ அடிச்சிருப்பாருனா எதுவுமே டேட்டா இருக்காது. ஸோ அதனால இவர் எக்ஸ் ஆர்சிபி பிளேயர் ஃபார் ஷபாஸ் அகமத். அண்ட் வெனியூவில் 3 மேட்ச் 18 ரன், 3 விக்கெட் அண்ட் ரீசெண்டாக 59 ரன் நாட் அவுட். சம லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 50-50 ஆப்ஷன்ஸ்லேயே இவரை பயன்படுத்திக்கலாம். பேட் கம்மின்ஸ் 8-8 7 மேட்ச் 7 விக்கெட், வெனியூவில் 3 மேட்ச் 3 விக்கெட் அண்ட் ஆவரேஜாக ஒரு ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. புவனேஸ்வர் குமார் 8-8 21 மேட்ச் 18 விக்கெட் அண்ட் வெனியூவில் 45 மேட்ச் 43 விக்கெட், அதுக்கப்புறம் 1 விக்கெட், 2 விக்கெட், 1 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாரு. 50-50 ஆப்ஷன்ஸ்லேயே இவரை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஜெயதா உனர்கட் இங்கே வந்து 8 மேட்ச் 14 விக்கெட், ஒரு மஸ்ட் பிக் பிளேயராகவே கொண்டு போங்க. 12 மேட்ச் 8 விக்கெட், 8-8 லாஸ்ட் மேட்ச் விளையாடலை, பட் இப்போ 8 இவர் இருந்தாருன்னா கன்ஃபார்மாக நீங்கள் உள்ளே கொண்டு போகலாம். மாயங் மார்க்கண்டே லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுத்திருந்தாரு, 2 விக்கெட் எடுத்திருந்தாரு, 8 மேட்ச் 10 விக்கெட். இவரும் மஸ்ட் பிக் பிளேயர், 4 மேட்ச் 5 விக்கெட், 8-8 அண்ட் வெனியூலையும் சூப்பரான ட்ராக் இவர்கிட்ட இருக்குது.
உம்ரன் மாலிக் விளையாடல, இருந்தாலும் டேட்டா வந்து 3 மேட்ச் 2 விக்கெட்ஸ், 4 மேட்ச் 2 விக்கெட்ஸ். ஸோ இவர் இருந்தாருன்னா நம்ம ட்ரை பண்ணலாம். மாயங்க் அகர்வால் இல்ல, டிராவிஸ் ஹெட் ஃபர்ஸ்ட் பேட்டிங், அபிஷேக் சர்மா போத் இன்னிங்ஸ், ஏடன் மார்க்ரம், என்ரிக் லாசன், அப்துல் சமாத், ஷபாஸ் அகமது. அப்துல் சமாத் ஒரு மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு. புவனேஷ்குமார் ஃபர்ஸ்ட் போலிங், மாயங்க் மார்க்கண்டே, பேக் கமின்ஸ், ஜெயதேவன் உட்கட் அண்ட் நடராஜன். இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ பேட்ஸ்மேன் வைஸ் இன்னிங்ஸ் வைஸ் பார்ப்போம். இந்த இன்னிங்ஸ் வைஸ்ல வந்து யார் யாரெல்லாம் இப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். என்ரிக் லாசன் 2404 ரன்கள், 30 ரன் ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் போலகாட்டு கட்டுறாரு, 35 ஆவரேஜ் வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் கம்மியாகவே வச்சிருக்காரு. ரெண்டு ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னுக்குமே ஸ்ட்ரைக் ரேட் சூப்பராக வச்சிருக்காரு. ஸ்பின்னுக்கு 188 ரன்கள் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. அப்புறம் ஏடன் மார்க்கரம், நம்ம விளையாடுறவங்களை மட்டும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஏடன் மார்க்கரம் 66 மேட்ச், 1891 ரன்கள், 28.7 ஆவரேஜ் அண்ட் 29 28. ஸோ போத் இன்னிங்ஸில் தான் இவர் இருப்பார். இவர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் என்ட்ரி கிளாஸ் இருப்பார். இதை வச்சு நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட்டுக்கு 137 ஸ்ட்ரைக் ரேட்டு, ஸ்பின்னுக்கு 131 ஸ்ட்ரைக் ரேட்டு. அப்புறம் மாயங்க அகர்வால் இல்லை. ஸோ இருந்தாலும் 28 ஆவரேஜ் அண்ட் 31 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், 24 ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் இவர் ப்ரிஃபரபிள். அண்ட் அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 39 ஆவரேஜ் வச்சிருக்காரு, செகண்ட் இன்னிங்ஸில் கம்மியாக வச்சிருக்காரு. ஸ்பின்னருக்கு எதிராக பயங்கரமாக ஆடக்கூடிய ஒரு பிளேயராக இருக்காரு. 180.1 ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் ஃபாஸ்ட்டுக்கு 138 ஸ்ட்ரைக் ரேட். ராகுல் திருப்பதி விளையாடல, அவர் வந்து இரண்டுமே ஈக்குவலாக இருக்காரு. அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட், டிராவிஸ் ஹெட் வந்து 17 மேட்ச், 478 ரன், 28 ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 26, ரெண்டாவது இன்னிங்ஸில் 29. ஸோ இவர் போத் இன்னிங்ஸில் இவர் இம்பார்ட்டன்ட் பிளேயராகவே இருப்பார். வாஷிங்டன் சுந்தர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 15 அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் 13.6. ஸோ ஃபாஸ்ட்டுக்கு நல்லா விளையாடுறது, ஸ்பின்னுக்கு 6 பால்க்கு 6 ரன் அந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அப்துல் சமாத் 15 மேட்ச், 320 ரன், 21.3 ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 25 ஆவரேஜ் அண்ட் ரெண்டாவது இன்னிங்ஸில் 18 ஆவரேஜ். ஸோ ஃபாஸ்ட்டுக்கு நல்லா விளையாடுறாரு, ஸ்பின்னுக்கு தடுமாடுறாரு. ஷபாஸ் அகமது 19 மேட்ச் 11 ஆவரேஜ், 223. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 12, ரெண்டாவது இன்னிங்ஸில் 10, ஆல்மோஸ்ட் ஈக்குவல். இவரும் ஃபாஸ்ட்டுக்கு நல்லா விளையாடுறாரு, ஸ்பின்னுக்கு ரொம்ப ரொம்ப தடுமாடுறாரு. லாஸ்ட்டாக பார்க்க போகிறது நிதிஷ்குமார் ரெட்டி, 8 மேட்ச், 192 ரன்கள், 24 ஆவரேஜ் அண்ட் 29 ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில், ரெண்டாவது இன்னிங்ஸில் 8 தான் வச்சிருக்காரு. நிதிஷ்குமார் ரெட்டியை நீங்கள் எப்படி பிக் பண்ணலாம், எந்த இன்னிங்ஸ் வந்து இவரை பிக் பண்ணலாம்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள். ஸோ இதுதான் பேட்டிங் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் சன்ரைசர் ஹைதராபாத். போலிங் வைஸ்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் 71 மேட்ச், 93 விக்கெட். முதல் இன்னிங்ஸில் 1.5, ரெண்டாவது இன்னிங்ஸில் 1.2 விக்கெட்ஸ். அண்ட் உம்ரான் மாலிக் இல்லை. மாயங்க் மார்க்கண்டே 32 மேட்ச், 34 டோட்டல் விக்கெட். இங்கே 71 மேட்ச், 93 விக்கெட் அண்ட் 1.1 அண்ட் ஆவரேஜாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 0.8, செகண்ட் இன்னிங்ஸில் 1.3. அதுக்கப்புறம் இங்கே பார்ப்போம் பேட் கமின்ஸ், நடராஜன் 29 மேட்ச், 32 விக்கெட் அண்ட் மாயங்க் மார்க்கண்டே 32 மேட்ச், 34, 32, 45. ஸோ இவர் நல்ல விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி புவனேஸ்வர் குமார் நல்ல விக்கெட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23, 29 விஜயகாந்த் இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 1.1 அண்ட் 1.5, 1.4 எல்லாமே இந்த ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1.5. இங்கே கம்மியாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் கம்மியாக இருக்காங்க. ஏடன் மார்க்கரம் இந்த குரூப் கம்மியாக இருக்காங்க. 35ல் 21 விக்கெட், 32ல் 15 விக்கெட். நிதிஷ்குமார் 12 மேட்ச்க்கு 7 விக்கெட் அண்ட் 19 மேட்ச்ல 6 விக்கெட். ஸோ 6 விக்கெட்டுன்னு வரும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 0.3, செகண்ட் இன்னிங்ஸில் பாயிண்ட் த்ரீ ஆவரேஜான விக்கெட் 0.3 இருக்கு. இங்கே ஆவரேஜான விக்கெட் 1.2 இருக்கு. ஒரு மேட்ச்சுக்கு 1.3. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 1.5 இருக்கு. நடராஜன் ஃபர்ஸ்ட், புவனேஸ்வர் குமார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸும் சூப்பராக இருக்கார். உம்ரான் மாலிக் செகண்ட் இன்னிங்ஸ் அண்ட் மாயங்க் மார்க்கண்டே செகண்ட் இன்னிங்ஸில் பயங்கரமாக இருக்கார். பேட் கமின்ஸ் செகண்ட் இன்னிங்ஸில் பயங்கரமான விக்கெட் எடுக்கிறார். ஸோ இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி தான் நம்ம வந்து டீம்ஸ் வந்து பக்காவாக கிரியேட் பண்ணலாம். ஸோ இன்னும் நான் நிறைய டேட்டாஸ் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோஸில் நம்ம தெளிவாக பார்ப்போம். அப்புறம் பவர் பிளே ஓவர்ஸ், புவனேஸ்வர் குமார், ஷபாஸ் அகமது, ஜெயதேவ் முனட்கட் அண்ட் டெத் ஓவர்ஸ், நடராஜன், பேட் கமின்ஸ் அண்ட் ஜெயதேவ் முனட்கட். பிளேயர் பேட்டில் பார்ப்போம். ஷபாஸ் அகமது எல் ஃபர்குசன் கிட்ட ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. என்ரிக் லாசன் சிராஜ் கிட்ட ரெண்டு தடையும், அல்சாரி ஜோசப் கிட்ட ரெண்டு தடையும் அவுட் ஆயிருக்காரு. ராகுல் திரிபாதி சிராஜ் கிட்ட ரெண்டு தடையும், கரண் சர்மா கிட்ட ஒரு தடவையும், ஏடன் மார்க்ரம் கேமரோன் கிரீன் கிட்டையும், எஸ் டயால் அண்ட் அல்சாரி ஜோசப் கிட்ட ஒவ்வொரு தடையும் அவுட் ஆயிருக்காரு. அபிஷேக் சர்மா எஸ் டயால் கிட்ட அவுட் ஆயிருக்காரு. மேக்ஸ்வெல் அண்ட் அல்சாரி ஜோசப் கிட்டையும் ஒவ்வொரு தடவை அவுட் ஆயிருக்காரு அபிஷேக் சர்மா. இதெல்லாம் தான் பிளேயர் பேட்டில் ஃபார் சன்ரைசர் ஹைதராபாத்.
பாயிண்ட் டேபிள்ஸ் பார்ப்போம். இந்த பாயிண்ட் டேபிளில் சன்ரைசர் டாப்பில் இருக்காங்க, மூணாவது இடத்துல இருக்காங்க. ஆர்சிபி நீங்கள் குனிஞ்சு பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்துல இருப்பாங்க. ஸ்கோர் கார்டு பார்ப்போம், ஸ்கோர் கார்டு தான் மெயின் திங். இந்தியன் பிரீமியர் லீக், ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம், மார்ச் 27, 7:30, 277/3. இங்கே வந்து மாயங்க அகர்வால் இவர் விட்டுறங்க, 8 அபிஷேக் சர்மா, மார்க்கரம், கிளாசன் 4 பேரும் விளையாட்டாங்க, முடிஞ்சிச்சு. விக்கெட்டு பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்டு, ஹர்திக் பாண்டியா 1 விக்கெட் ஃபாஸ்ட்டு, கெரால்ட் கோட்ஸி ஃபாஸ்ட்டு, அண்ட் சாவ்லா ஸ்பின். இதுதான் விக்கெட். இதில் நம்ம பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, ஏன்னா எல்லாருமே டாப் ஆர்டர் எல்லாருமே அடிச்சிட்டாங்க. அடித்ததுனால இங்கே வந்து நமக்கு பெருசாக எந்த ஒரு இதுவும் இல்லை. ரெண்டாவது பேட்டிங் பாருங்க, எல்லாருமே ஒரு நல்ல ரன்ஸ் ஆவரேஜான 26, 34, 30, 64, 24, 42. ஸோ ஆக மொத்தம் அங்கே பாருங்க, இந்த இடத்துலையும் பாருங்க, ஒரு 4 பேட்ஸ்மேன், இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 64, ஒரு 42, 4, 2, 6 பேட்ஸ்மேன், ஒரு 34, 30ல் யாராவது ஒருத்தர் வருவாங்கன்னு வச்சுக்கோங்க, இவர் வருவார், ஒரு 7 பேட்ஸ்மேன் கிட்ட வந்துட்டாங்க. ஸோ ஜெயதேவ் உனட்கட்டு தான் நம்ம இந்த ஹைதராபாத்துக்கு வந்து பாருங்க, 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட் கமின்ஸ் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி தான் நம்ம டீம் போனோம். ஷபாஸ் அகமது 1 விக்கெட் எடுத்திருக்காரு, 5 ஃபாஸ்ட்டில் தான் விழுந்திருக்கு. ஸோ இதை மைண்ட் செட் பண்ணி நம்ம டீம் கிரியேட் பண்ணலாம். புவனேஸ்வர் குமார் 50-50 ஆப்ஷன், மாயங் மார்க்கண்டே, உம்ரான் மாலிக்கும் இருந்திருக்காரு அந்த மேட்ச்ல இருந்திருக்காரு, பட் 1 ஓவர் 15 ரன்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபாலோயிங் விக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பாருங்க, நான் 5வது ஓவரில் 1 விக்கெட், 7.5ல் 1 விக்கெட், 10.6ல் 1 விக்கெட். விக்கெட்டோட இன்டர்வல் பாருங்கள் எப்படி இருந்திருக்குன்னு. அதே ஆப்போனண்ட் ஆடும்போது, சன்ரைசரோட ஆப்போனண்ட் ஆடும்போது பாருங்கள், 3.2, 4.3. அப்போ 3.2, 4.3 இந்த மாதிரி விக்கெட் விழுதுன்னா என்ன ஆகும், டூப்ளிசிஸ் அவுட் ஆகலாம், ஃபர்ஸ்ட் ஒன் வர்றாங்க அவுட் ஆகலாம். ஸோ அப்போ ரெண்டு பிளேயர் வந்து டாப் ஆர்டரில் அவுட் ஆயிருக்காங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. அப்புறம் மிடில் ஆர்டரில் ஒருத்தர், டெத் ஓவரில் 2, மிடிலில் ஒருத்தர். ஸோ இதெல்லாம் தான் வந்து கான்ஸ், 182, 224, 150. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக இன்டெப்த்தாக பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். அபிஷேக் சர்மா பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. ரெண்டாவது மேட்ச் சிஎஸ்கே வர்ஸ் சன்ரைசர், 5வது தேதி ஏப்ரலில் நடந்த மேட்ச், 165-5, ராஜீவ்காந்தி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம். இதில் இங்கே யார் யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், சிவம் டூபே, அஜிங்கியா ரகானே, அப்புறம் ருத்ராஜ் கைக்வாட், அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா, ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. ஸோ விக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே புவனேஸ்வர் குமார், ஸோ நடராஜன், ஸோ பேட் கம்மின்ஸ், அதுக்கப்புறம் ஷபாஸ் அகமது. இப்போ ரிப்பீட்டடாக வந்த பிளேயர் பாருங்கள், ஷபாஸ் அகமது, பேட் கம்மின்ஸு, நடராஜன், இவங்க தான் ரிப்பீட்டடாக வராங்க விக்கெட் டேக்கிங்கில். ஸோ இந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உள்ள பிளேயர் நடராஜன், கம்மின்ஸு, ஷபாஸ் அகமது ஃபஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் ஓரளவுக்கு உங்களுக்கு பிக் பண்ண முடியும். ஜெயதேவன் கிட்டே அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் பாருங்கள், டிராவிஸ் ஹெட் 31, 37, 7 மார்க்கரம், 50. ஸோ டாப் ஆர்டர் 3 பேர் அடிச்சிருக்காங்க. கிளாசன் நாட் அவுட், நிதிஷ் ரெட்டி நாட் அவுட், எல்பிடி. இங்கே வந்து ஸ்பின்னு பாருங்கள், மொயின் அலி 2 விக்கெட் எடுத்திருப்பார், தீக்ஷனா 1 விக்கெட் எடுத்திருப்பார், தீபக் சகர் 1 விக்கெட் எடுத்திருப்பார். இங்கே ஸ்கோர் கார்டு பாருங்களேன், இதே மாதிரி இங்கே பாருங்கள், டாப் ஆர்டரில் இப்போ டூப்ளிசிஸ் கோஹ்லி ஆடுறாங்கன்னா இந்த மாதிரி 3.1 ஓவரில் அவுட் ஆகிறாங்க. அதேமாதிரி ஆவரேஜான இன்டர்வல்ஸில் டெத் ஓவரில் 1 விக்கெட் விடுது. இங்கே 15.4ஓட விக்கெட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு, ஸ்டாப் ஆகி முடிஞ்சிச்சு. இங்கேயும் ஸ்டார்டிங்கில் 1 விக்கெட் விடுது. ஸோ இங்கே 3.1, இங்கே 2.4, அதேமாதிரி ப்ரீவியஸ் ஸ்கோர் கார்டு போகும்போது இங்கே 3.2, இங்கே 4.1. அப்போ இங்கே 3.2, 4.1, அதே மாதிரி இங்கே வந்து 3.1, 2.4. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஓப்பனிங்லேருந்து ஒருத்தர் காலி ஆகிறாங்கன்னு தெரியுது. எந்த டீம் இல்லைனாலும் ஓப்பனிங்லேருந்து ஒரு பிளேயர் காலி ஆகிறாங்க, அந்த ஒரு பிளேயரை தூக்கிடுங்க. அவங்க கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிள் ஆக மாட்டாங்க, ட்ரீம் டீம்லேயும் வர மாட்டாங்க. ஸோ அந்த கான்செப்டில் தூக்குங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஃபேஃப் இருப்பார், விராத் இருப்பார், இங்கே வந்து டிராவிஸ் ஹெட் இருப்பார், அபிஷேக் சர்மா இருப்பாங்க. ஸோ நான் என்னுடைய கணக்கில் டிராவிஸ் ஹெட் ஒரு மேட்ச் தூக்குறேன், ஒரு 2 மேட்ச்சில் அபிஷேக் சர்மாவை தூக்குறேன், அங்கே வந்து ஃபேஃபை நான் தூக்குறேன், விராத் கோலியாக டிஃபால்ட்டாக வச்சுக்கிறேன். இவ்வளோ தான் நம்ம வந்து ஓப்பனிங்கில் நம்ம பிக் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். இந்த ஸ்கோர் கார்டு நமக்கு அப்படி தான் சொல்லுது, அதை பேஸ் பண்ணி நம்ம போவோம். ஏன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியோடு போகும்போது 10ல் 5 ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம், ஆனால் 5 ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆகும்போது நம்ம டீம் ஜிஎல் வின் பண்ணணும் கண்டிப்பாக. ஸ்ட்ராட்டஜி, ஒரே ஸ்ட்ராட்டஜியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது 10 மேட்ச்சில் 2 மேட்ச் நம்ம ஆல்மோஸ்ட் ஜிஎல் கிட்டே வந்துடுவோம். ட்ரம்ப் கார்டு பிளேயர் தினேஷ் கார்த்திக், ரஜித் படிதர், முகமது சிராஜ் அண்ட் டி நடராஜன். டி நடராஜன் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரில் வருவார், அதனால் இவர் போலிங்கில் வந்தாருன்னா இவர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் பை சான்ஸ். மிராக்கல் சிராஜ் இருந்தார்னா பை சான்ஸ் 1%, 0.01% மிராக்கலில் இவர் ஒரு 5 விக்கெட் எடுத்து சன்ரைசரை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தெரியல, பட் ஒரு 20 டீம் போடுறாங்க, ஒரு 2 டீமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸப்ஷனல் கேஸ் அண்ட் தினேஷ் கார்த்திக் அண்ட் ரஜித் படிதர். டாப் கேப்டன் வைஸ் கேப்டன் டூப்ளிசிஸ், கிளாசன், டிராவிஸ் ஹெட், விராட் கோலி. ஸோ இந்த 4 பேர் தான் வருவாங்க. டூப்ளிசிஸ் கோலியில் ஒருத்தர் தான் வருவாங்க. ஸோ அது யாருன்னு பார்த்து நம்ம பிளான் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான்
ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் டுமாரோ மேட்ச் ஃபார் ஆர்சிபி அண்ட் சன்ரைசர் ஹைதராபாத். ஸோ டீம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, சில விஷயங்கள்லாம் பாஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டீம் கிரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேட்டிங்னா யார் எடுக்கலாம், செகண்ட் பேட்டிங் யார் பிக் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ டெலகிராம்லேயும் இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் நாளையிலேருந்து டெலகிராம் சேனல்லையும் நான் போடுறேன். ஸோ போடும்பொழுது அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் டீம் கிரியேட் பண்ணும்போது. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி பண்ணால் நம்ம ஸ்மால் லீக்லாம் ஈஸியாக அடிக்கலாம். நீங்கள் 39 ருபீஸ் போட்டிங்கன்னா 1000 ருபீஸ் ஃபஸ்ட் ப்ரைஸ் வரும். அந்த மாதிரியான சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் ஒரு 10,000, 50,000 ஃபஸ்ட் ப்ரைஸ், இந்த மாதிரி ஸ்மால் லீக் எல்லாமே இந்த மாதிரி டீம் ரிவியூ பண்ணும்போது கண்டிப்பாக அடிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் ஜிஎல் வின் பண்ணலாம். தேங்க்யூ.